Hi friends, welcome to the Chennai Kuttanjoru. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வெண் பூசணிக்காய் பருப்பு கூட்டு தான் செய்ய போறோம். கடாய் வச்சிட்டு oil சேர்த்துக்கங்க. Oil வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பூண்டு ஒரு 4 பல்லு குட்டி குட்டியா நறுக்கி போட்டுருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்குல கட் பண்ணி போட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்ல மீடியம் ஃப்ளேம்லயே கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கு அது வதங்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, நான் பருப்பு வந்துட்டு சிறுபருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன். நீங்க காய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க பருப்பு. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஒன்று தூளாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். இதுவும் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெண் பூசணிக்காய் தோலையும் விதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கங்க, பெரிய கப்பால். இப்போ இது நல்லா நீர் காய்ங்க, அதனால தண்ணி வரும். ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்து வதக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளியோட நமக்கு வந்து காரம் வந்துட்டு பச்சை மிளகாயில் உள்ள காரமே போதுன்னா நம்ம இதோட விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. காய்க்கு உப்பு சேர்த்து நமக்கு வதக்கும் போதே நல்லா தண்ணி வரும். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரலும் நல்லா மூடி போட்டு வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சிறுபருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா குழக்கடன்னு வேக வைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பருப்பை இந்த பூசணிக்காய் வதங்கின பூசணிக்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, அளவாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் திக்னஸோடு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சைடிஷாகவும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து காரம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தாங்க, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாய் காரத்தோடய விட்டுறலாம். இந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்கணுங்க. இப்போ நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. ஏன்னா காய் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே வேக வச்சிட்டோம். இப்போ லைட்டாக திக்காய் வரும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா டேஸ்டியான வெண் பூசணி பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.